ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை கான்சுலேட்டோட ஆப்ரேஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை கான்சுலேட் ஃபெப்ரவரி 1st of 2021 இருந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபார் ஆல் விசா கேட்டகரிஸ் இன்க்ளூடிங் H1B, H4, L1, L2, C1, D அண்ட் டெம்பரரி விசிட்டர் விசாஸ் லைக் B1, B2 எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒரு அப்டேட் நம்ம பார்த்துருக்கோம் பட் ஸ்டில் இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸு நிறைய க்வெஷ்சன்ஸ் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம் லாங்குவேஜ் ஸ்லாட்ஸ் அதாச்சும் ரீஜனல் லாங்குவேஜுக்கான ஸ்லாட்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கான்சுலேட் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சவங்க இன்டர்வியூ போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூ கேன் கோ அண்ட் அட்டன் ஏன்னா இன்டர்வியூ பண்ணும் போது உங்களுக்கு லாங்குவேஜ் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் கிட்ட கேட்டிங்கன்னா அப்போவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ இந்த ரீசனுக்காக நீங்கள் ஸ்லாட்ஸை மிஸ் பண்ண வேண்டாம் H1B விசாஸ்க்கோ இல்லை F1 விசாக்கோ 221G ஸ்லிப்பு கொடுத்துருக்க உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது ஸோ அவங்களில் சில பேருங்க பேண்டமிக் முன்னாடியே 221G வாங்கினவங்களும் இருப்பாங்க இல்லைனா டிராவல் பேனால 221G வாங்கினவங்களும் இருப்பாங்க ஸோ நீங்கள் கான்சுலேட் உங்களை ரீச் அவுட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க 221G ஸ்லிப் வாங்கினவங்களோட ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராப்ளி தே வில் ரீச் அவுட் டு யூ வெரி ஷார்ட்லி இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னன்னா அன்ஷெட்யூல் வாக்கிங்ஸ் எல்லாம் இன்னும் சென்னை கான்சுலேட் ரிசீவ் ஆகலைன்ற ஒரே ரீசன் தான் 221G வாங்கினவங்க எல்லாமே தயவு செஞ்சு அந்த ஸ்லிப்பை அந்த ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில டைம் டாக்குமெண்ட்ஸை கூட அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா உங்கள் பெட்டிஷனர் அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ ஹாவ் அ செக் ஆன் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் நெக்ஸ்ட் வந்து புது H1B ஹோல்டர்ஸ்க்குலாம் ஸ்டாம்பிங் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ஸ்டாம்பிங்லாம் வாங்கிட்டாங்க அண்ட் R1 விசா ஹோல்டர்ஸ்க்கும் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் அகெயின் இன் அ வெரி லிமிட்டெட் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஸ்லாட்ஸ் செக் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கலன்றதுனால நிஜமாலுமே கான்சுலேட் ஓப்பன் ஆகிடுச்சான்ற டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அதுவே ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் அகெயின் இன்னும் லிமிட்டட் ப்ராசஸிங்கிறதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் பீரியாடிக்கலாக அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லாட்ஸ் கிடைக்கும் அண்ட் கான்சுலேட் சைட்லேருந்தும் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேபி பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டி விச் தே கேன் அலவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க January 26th யாரெல்லாம் US ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் ட்ராவல் டேட்டுக்கு முன்னாடி 3 days அவங்க நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை 2 and 2 years மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துருக்கணும்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களும் காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏர்லைன்ஸ் டு ஏர்லைன்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் ஸோ லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடியாக எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறது நல்லது நெக்ஸ்ட் பரவலாக பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் பாஸ்போர்ட் வாட் இஸ் வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னா மேபி வேக்சின் ரிலேட்டடான ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுற ஒரு டிஜிட்டலைஸ்டு வெர்ஷனாக இருக்கலாம் இல்லை அது பேப்பர் ஒர்க்காக இருக்கலாம் பட் வாட் எவர் இட் இஸ் வி ஆர் ஜஸ்ட் ஹெட்டிங் பேக் டு 80s இந்த மாதிரி தான் இருந்துச்சு லைக் எல்லோ ஃபீவர் அவங்க வேக்சினேட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் டாக்குமெண்ட் இருந்துச்சு மேபி this kind of vaccine passport nu vandichuna it is just to make the travel much more easier than what it is right now because nariya test edukka vendiyad irukku and the travel restrictions alla irukku indha madri ellathiyum avoid pannadukaga konjam adutha level of easier version la ivanga try pannitirukanga idhukku already nariya per work pannitirukanga abindradhu dhaan or information maybe idu unnu konjam டீட்டெயிலாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு நல்ல விஷயம் அந்த ட்ராவல் பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதாச்சும் US இருக்கிற அட்டர்னிஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பேனை சீக்கிரமாக ரிவோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை பிரசிடென்ட் பைடனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க மேபி இதையுமே ரீவிசிட் பண்ணி பைடன் அவர்கள் இந்த ட்ராவல் பேனை ரிவோக் பண்ணார்னா நல்லா தான் இருக்கும் பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் டு தெம் ஆஸ் வெல் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு பூனா ஆர்த்தி விலாக் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் இமிக்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் USA விலாக்ஸ் Thanks for watching. Stay tuned.